கஜா புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நிதி அளிக்காமல் மத்திய அரசு தமிழக மக்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் பாவித்து வருகிறது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் மதுரையில் பேட்டியளித்தார். மறைந்த தமிழக அமைச்சர் கக்கன்ஜியின் 38வது நினைவு நாளை முன்னிட்டு மதுரை மாவட்ட நீதிமன்றம் அருகிலுள்ள கக்கனின் திருவுருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்பு செய்தியாளர்களை சந்தித்த ஜி கே வாசன், தனியார் கணினிகளை கண்காணிக்கும் உத்தரவை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும், கஜா புயல் பாதித்த பகுதி மக்களுக்கு தேவைப்படும் நிவாரண உதவிகள் மத்திய அரசிடம் பேசி தமிழக அரசு பெற்றுத்தர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் 10 நாட்களுக்கு மேலாக போராட்டம் நடத்தி வரும் கிராம நிர்வாக அலுவலர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஏனென்றால் கஜா புயல் பாதிப்புகளை கணக்கெடுக்கும் பணியில் பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்றும் தெரிவித்தார். மத்திய மாநில அரசுகள் மக்களுக்காக செயல்படும் அரசுகளாக இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் இயக்கங்கள் கட்சிகள் ஆரம்பிக்கலாம் என்றும் தொலைக்காட்சிகள் ஆரம்பிக்கலாம் என்றும் கூறினார். ஸ்டெர்லைட் ஆலையை மூட தமிழக அரசு கொள்கை முடிவு எடுத்து சட்டத்திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்றும் அதற்கான நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். ஆலையை திறக்க அரசு எந்த உதவியும் செய்யக்கூடாது என்றும் கேட்டுக் கொண்டார். காட்டான தலைவர்கள் என்பதை அவர்களது நினைவு நாளிலே நான் தமிழக மக்களுக்கு நினைவு கூற விரும்புகிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே அவர்களது புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே அவர்களுக்கு இன்றைக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழகத்தினுடைய அரசினுடைய கிராம அதிகாரிகள் கடந்த 10 நாட்களாக வேலை நிறுத்தத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அவருடைய கோரிக்கைகள் பல நியாயமானது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அவருடைய பணி என்பது கிராம மக்களுடைய வளர்ச்சிக்கு மிக அவசியம். குறிப்பாக கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களிலே கணக்கெடுக்கும் பணி, நிவாரணம் கொடுக்கக்கூடிய பணிகளிலே அவருடைய பணி மிகப்பெரிய பணி. எனவே தமிழக அரசு அவர்களுடைய கோரிக்கைகளை கனிவோடு பரிசீலனை செய்து அவர்கள் மீண்டும் வேலைக்கு திரும்பக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தனியார் கணினிக்கலை கண்காணிக்கலாம், சோதனை செய்யலாம் என்ற மத்திய அரசினுடைய அறிவிப்பு ஜனநாயகத்திற்கு ஆபத்தான ஒன்று என்று நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த அறிவிப்பை மறுபரிசீலனை செய்வதை விட திரும்ப பெறுவதுதான் மத்திய அரசு செய்யக்கூடிய மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றாக இப்பொழுது இருக்கிறது. கஜா புயல் பாதிப்பால் விவசாயிகள் மட்டுமல்ல, ஏழை எளிய மக்கள் மட்டுமல்ல, சிறு குறு தொழில் அந்த 5 மாவட்டங்களிலே மிகப்பெரிய அளவிலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. 1 மாத காலமாக தொழிலை மீண்டும் செய்ய முடியாமல் பூட்டி கிடக்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலே சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு சுமார் 150 கோடி ரூபாய்கள் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து அவர்களுடைய மறுவாழ்விற்கு சிறு குறு தொழில் மீண்டும் வளர்வதற்கான திட்டங்களையும் நிதி உதவியையும் கொடுக்க வேண்டும் என்று தமாக சார்பிலே வலியுறுத்துகிறேன். ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனையிலே தமிழக அரசு இரட்டை நிலை எடுக்காமல் அந்த பகுதி மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலே அதை கொள்கை ரீதியாக உறுதியாக மூடக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும். மேலும் சட்ட ரீதியாக அதனை மீண்டும் திறக்கக்கூடாது, சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை வாதாடி அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு நிலையை தமிழக அரசு உறுதியாக ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஜனநாயகத்திலே யார் வேண்டுமானாலும் இயக்கமும் ஆரம்பிக்கலாம், தொலைக்காட்சியும் ஆரம்பிக்கலாம். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் வாக்காளர்களுடைய விருப்பம், அவர்களே இறுதி எஜமானர்கள்.
தமிழக அரசு நீண்ட நாட்கள் நீடிப்பதற்கான வாய்ப்பு கடுகளவு கிடையாது என்றபடி ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருக்கேன் சார், உங்களுடைய கருத்து என்ன? மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி தமிழக மக்களுடைய எண்ணங்களை முழுமையாக பிரதிபலிக்கக்கூடிய அரசாக செயல்படவில்லை. குறிப்பாக தமிழக அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நிவாரணத்தை முழுமையாக சரியாக பெற்று அதனை விரைவில் கொடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும். மத்திய அரசு தமிழகத்தை மாற்றாந்தான் மனப்பான்மையோடு பார்ப்பது ஒருபோதும் ஏற்புடையது அல்ல. கோயில்களிலே சிலை திரட்டு தடுக்கப்பட வேண்டும். அதற்குண்டான கோட்பாடுகளை அரசு முறைப்படுத்த வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வலியுறுத்துகிறது. நன்றி.